சரி என்ன பண்ணலாம் இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் ஆனால் எனக்கு வந்து கருத்தரிக்கலை திருமணமாகி ரெண்டரை ஆண்டுகள் ஆச்சு மூணு ஆண்டுகளாச்சு ஐந்து ஆண்டுகளாச்சு கருத்தரிக்கலை சோதித்து பார்க்கும் பொழுது என்னுடைய விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் அதனுடைய இயக்கம் எதிர்பார்த்த அளவில் இல்லைங்கிறதும் மருத்துவர் சொல்கிறாங்கன்னா ரொம்ப பயப்பட வேண்டியதே இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையை கூட்டுறதுக்கும் சரி அதனுடைய இயக்கத்தை கூட்டி கருத்தரிப்பை வைப்பதும் சரி சித்த மருந்துகள் தான் இன்றைக்கி உலக அளவில் மிகச்சிறப்பாக பயனளிக்கிறது அப்படின்னு நவீன அறிவியல் ரொம்ப அறுதியிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் முழுக்கவே நம் நாட்டில் மட்டும் இல்லை மூலிகைகளிலிருந்து வரக்கூடிய சத்துக்கள் தான் இதனுடைய அணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சான்றித்திருக்கிறாங்க அந்த மூலிகை அறிவியலை நம்ம தமிழ் மருத்துவம் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துறதுனால அந்த மருந்துகள் வந்து நிச்சயமாக பயனளிக்கும் அதனால் உளவியல் ரீதியாக எனக்கு அணுக்கள் குறைவாக இருக்குது எனக்கு இயக்கம் சரியாக இல்லைன்னு சொல்லி வருந்த வேண்டிய அவசியமே இல்லை உணவில் என்ன மாதிரியெல்லாம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவில் நிறைய கீரை வந்து விண்ணணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துதுன்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா அதில் நிறைய இயல்பாகவே செலினியம் மாதிரி மெக்னீஷியம் மாதிரி ஒரு நுண்ணிய கனிமங்கள் அணுக்களினுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய கனிமங்கள் கீரைகளில் இருக்குது சாதாரண ஃபோலேட்சத்தில் இருந்து செலினியத்திலிருந்து எல்லாம் இதில் இருக்கிறதுனால கீரை கண்டிப்பாக ஒரு கருத்தரிக்க தாமதிக்கக்கூடிய விந்துணுக்கள் குறைவாக இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களும் அன்றாடம் எடுக்கப்பட வேண்டிய உணவு வந்து கீரை அது சிறுகீரையாக இருக்கலாம் பொன்னாங்கண்ணி கீரையாக இருக்கலாம் முருங்கை கீரையாக இருக்கலாம் தூதுவளை கீரையாக இருக்கலாம் தாளி கீரையாக இருக்கலாம் பசலை கீரையாக இருக்கலாம்னு சொல்லி சித்த மருத்துவம் சொல்லுது இந்த நான் சொன்ன அத்தனை கீரைகளுமே போகம் விளைவிக்கும் கீரைகள் என்று அன்றைக்கே பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க இவை அணுக்களை மட்டும் கூடாமல் உடலுறவில் ஒரு நாட்டத்தையும் ஏற்படுத்துவதற்கு பயன்படுறதுனால இவற்றுக்கு பேரே போகம் விளைவிக்கும் கீரைகள்னு பேர் இந்த கீரைகளை நல்ல பாசிப்பருப்பு பருப்போடு சேர்த்து தேங்காய் பூவோடு சேர்த்து நல்லா சமைத்து ஒரு பொரியலாகவோ கூட்டாகவோ கொடுத்தோன்னா அது வந்து விந்தணுக்களின் எண்ணிக்கையை கூட்டும் அதே மாதிரி சில மூலிகை வேர்கள்லாம் வந்து கிழங்குகள்லாம் இன்றைக்கு வந்து இந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு பயன்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க பாரம்பரிய மருத்துவங்கள் எல்லாமே என்ன ரொம்ப உறுதியாக நம்புச்சு அப்படின்னா பல தாவரங்களுடைய கனிகளினுடைய விதைகளுக்கு இந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையை உயர்த்தக்கூடிய தன்மை இருப்பதே அவங்க உணர்ந்திருந்தாங்க ரொம்ப நுண்ணிய ஒரு தாவரத்தினுடைய விதை கூட இதற்காக பயன்படுது சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க நீர்மொழிங்கிறது செடியே ரொம்ப சின்ன செடி அதில் உள்ள பூக்களும் நெஞ்ச சின்ன பூக்கள் அதனுடைய விதைகளாக இருக்கக்கூடிய அந்த சீமை நீர்மொழி விதை சப்ஜா விதை மாதிரி விஷயம் வெல்வெட் பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய பூனைக்காலின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்தினுடைய விதைகள் வெட்பாலை அரிசி விதி அதுக்கப்புறம் நிறைய கிழங்குகள் அமுக்கிராங்கிழங்கு நல்ல இந்த மாதிரி கிழங்கு சில பூக்கள் மதரகாமேஸ்வர பூ இந்த மாதிரி பூக்கள் இவை எல்லாமே அணுக்களை கூட்டுவதற்கும் அணுக்களின் இயக்கத்தை விந்தணுக்களின் இயக்கத்தை கூட்டுவதற்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த பொருட்களை வந்து உணவாகவும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேயோ தனியார்ல இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி மருந்துகளாகவும் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக விந்தணுக்களின் எண்ணிக்கையும் கூடும் அதனுடைய இயக்கமும் கூடும் அதோடு சேர்ந்து நான் முதலே சொன்ன மாதிரி சரியான கருத்தரிக்கக்கூடிய அதிக வாய்ப்புள்ள நாட்களில் கூடுனா கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பெரு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும்